நம்மளை டாமினேட் பண்ணுற மாதிரியோ இல்லை கண்ட்ரோல் பண்ணுற பீப்புள்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்ட்ரோலிங் பீப்புள்ஸ் எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னா, ஏதோ ஒரு சுச்சுவேஷனவோ இல்லை மற்ற பீப்புள்ஸவோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க எப்பயாவது மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்களாம். அந்த பயத்தினாலேயே சில நேரங்களில் அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்களாம். இன்னொரு விதம் எப்படின்னா, கண்ட்ரோல் பண்ணுறவங்களோட பிஹேவியர் வந்து நம்மளை டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு விதமான அப்யூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். கண்ட்ரோலிங்னா என்ன? ஒரு பர்சன் ஒரு சுச்சுவேஷனோட கண்ட்ரோலை எடுத்துக்கிறது, அந்த இடத்துல அவங்க தான் இன்சார்ஜாக இருக்கிறது, ஏதாவது செய்யணும்னா அவங்க தான் செய்யணும், அந்த மாதிரியான விஷயங்கள். மற்றவங்கள கையாளவும் தெரிஞ்சவங்க. சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் அவங்கள சுற்றி இருக்க பர்சன்ஸை மட்டும்தான் எப்பயுமே கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்களாம். எடுத்துக்காட்டால் அவங்களோட பார்ட்னர்ஸ் இல்லாட்டி ஃபேமிலி மெம்பர்ஸ், அப்படி இல்லாட்டி ஒரு பெரிய குரூப்பவே கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்களாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிளாஸ் இருக்குன்னா அந்த கிளாஸவே, அதில் அவங்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே அந்த கிளாஸவே கண்ட்ரோல் பண்ணுறது. இதை அப்யூஸ் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டால், எப்பயாவது ஒரு பர்சனுக்கு பிடிக்காத விஷயத்த ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வைக்கும் போது இது அப்யூஸாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு அவங்கள அடிக்கிறது, இல்லை சிகரெட்ஸை வச்சு அவங்கள சூடு வைக்கிறது. ஃபினான்ஷியல் அப்யூஸ் அப்படின்னு சொல்லணுன்னா, மித்தவங்க சம்பாதிக்கிற காசோட ஃபுல் கண்ட்ரோலையும் அவங்க எடுத்துக்கிறது. எமோஷ்னல் அப்யூஸ் அப்படின்னு சொல்லும்போது, எப்பயுமே ஒரு பர்சனை இன்சல்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது. நீங்கள் அப்படி ஒரு பர்சனை சுற்றி தான் இருக்கீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தரேன். இந்த மாதிரியான பிஹேவியர் இருக்க பர்சன் உங்களை சுற்றி இருக்காங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுன்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஒருத்தரை என்ன சாப்பிடணும், என்ன குடிக்கணும், என்ன வியர் பண்ணும் அப்படின்னு சொல்கிற பர்சன்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸையோ ஃபேமிலியையோ மீட் பண்ண விடாமல் பார்க்க விடாமல் பண்ணுற பர்சன்ஸ், ஒருத்தரோட கான்ஃபிடென்ட்டை உடைக்கிறதுக்காக அவங்கள இன்சல்ட் பண்ணுறவங்க, எல்லா சூழல்லையும் நீ இதுதான் பண்ணணும் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணுறவங்க, அவங்களவோ இல்லை மற்றவங்களையோ காயப்படுத்துகிறவங்க, எதுக்காக அப்படின்னா அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்யறதுக்காக. இது எல்லாமே சில டைமில் கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கலாம், ஏன்னா சின்ன சின்ன இடத்துல தான் இது வெளியே வரும். இந்த மாதிரி கண்ட்ரோலிங் பர்சன்ஸ் கிட்ட நம்ம எப்படி டீல் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அவங்க கண்ட்ரோலிங் பர்சனா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அவங்களோட கண்ட்ரோலிங் நம்மளை பாதிக்குதா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஏன்னா அப்படி பாதிக்கலை அப்படின்னா நம்ம இங்கே இதை பற்றி பேசுகிறதே தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். எப்பயுமே உங்களோட கிளியர் பவுண்ட்ரிஸை உருவாக்கி வச்சுக்கோங்க. அதை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. எந்த ஒரு பர்சனுமே மற்றவங்களோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி இருக்கும்போது சில நேரத்தில் அமைதியாகவும் காமாகவும் நம்ம ஓப்பனாக அவங்கக்கிட்ட சொல்லும் போத, அவங்க காது கொடுத்து கேட்கலை அப்படிங்கும் போத, அவங்க நம்மக்கிட்டேருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ கண்ட்ரோலிங் பீப்புள்ஸ் கிட்டேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா இதுதான் ஒரே வழி. நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு டெசிஷன் மற்றவங்க நம்மளை எடுக்க வைக்கக்கூடாது. அதே நேரத்தில் நம்ம மண்டைய கழுவியும் எடுத்து வைக்கக்கூடாது, மேனிப்புலேட்டும் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்மளோட மைண்ட் கிளியராக இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளை சில பர்சன் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலுமே நிறைய பேர் அதை அப்படியே விட்டுருவாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க ஒரு க்ளோஸ் பர்சனாக இருப்பாங்க, ஒரு ஃபேமிலி மெம்பராக இருப்பாங்க, இல்லை பார்ட்னராக இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு கேர்லெஸ்னஸ் வந்துடும். பட் அது இன்னும் கொஞ்ச நாள் போக போக அதோட சிவியாரிட்டி நம்மளோட தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு பர்சன் கண்ட்ரோலிங்காக இருக்காங்க அப்படிங்கும்போது, அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்க ஆரம்பித்தோம் அப்படிங்கும்போது தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். அவங்க சொல்கிறத தான் நீங்கள் டிசைட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் டிசைட் பண்ணலாம். அதை அவங்க சொன்னாலும் சரி, சொல்லலைனாலும் சரி. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபார்கெட் டு சப்ஸ்கிரைப்.